சுதாமா என்கின்ற குச்சேலருக்கு நண்பனா கிடைக்கிறானா. சுதாமாபுரி சுதாமாபுரி என்கின்ற ஊர் போர்பந்தர் இப்ப சொல்றோமே காந்திஜி பிறந்த ஊர் அதுதான் சுதாமாபுரி. இந்த சுதாமாபுரியில தான் சுதாமா என்கின்ற குச்சேலர் வசிக்கிறார். அவரை சுதாமான்னு சொன்னா யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, குச்சேலன்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா குச்சேலம்னா என்ன, சேலம்னா வஸ்திரம், குச்சேலம்னா கந்தல் வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கவர் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. கந்தல் வஸ்திரத்தை எப்ப பார்த்தாலும் உடுத்தின்னு இருப்பார், ரொம்ப தரித்திரன், ரொம்ப பரமையேய. ஆனா அவருக்கு ஒரு பாக்கியம், சாட்சாத் கிருஷ்ணனுடைய சகா, சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய சகா. பரபிரம்மம்னு சொன்னா ஈடு இணையற்றவர் தானே அர்த்தம், அவருக்கு ஈடு யாரும் கிடையாதுன்னு. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தினுடைய சகாவாம் சுதாமா. அவிரத விரச்சித ஹரிச்சரண சரசி ஜயுகல சிந்தனானந்த, அவிரத விரச்சித ஹரிச்சரண, அவிரத விரச்சித ஹரிச்சரண சரசி ஜயுகல சிந்தனானந்த, விகடித பாஷ்பதாராத்மநயன, பாஷ்பதாராத்மநயன கமலயுகலஸ்ய புலகித ஸ்வகலே மர துளித கண்டகி பலசிய, சந்தத விகலித ஹரிநாமாமிருத, சந்தத சந்தத விகலித ஹரிநாமாமிருத, ஹரிநாமாமிருத தாராஞ்சித வதன பிரணாலி பூஷித சிரோ நிர்ஜித கிரீந்திர சிகரஸ்ய புத்திர கலத்ராதி சிந்தாரகிதஸ்ய தரித்ரஸ்ய அபி சதா சந்துஷ்டஸ்ய பாகவதோத்தமஸ்ய குசேல இதி விக்யாதஸ்ய திவ்யம் சரிதம் கீர்த்தயிஷ்யாமஹ, கீர்த்தயிஷ்யாமஹ. ஸ்ரீ அண்ணாவினுடைய ஹரிகதாமிருத லஹரி என்கின்ற கத்தியம் ஒரு கிரந்தம், அதில் இருக்கிற கத்தியம் இது. குச்சேலோபாக்கியானத்துக்காக எழுதப்பட்ட கத்தியம். பொதுவா குச்சேலோபாக்கியானம் அதாவது சுதாமானுடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தசமஸ்கந்தத்துல உத்தரார்த்தத்துல ஒருத்தருடைய கதை. இந்த ஒருத்தருடைய கதை என்ன அவ்வளவு முக்கியமா? குச்சேலோபாக்கியானம் குச்சேலன் குச்சேலன் சுதாமா சுதாமான் இப்ப பாடினோமே, சதாசிவ பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனம் பஜகோபாலம் பஜித குச்சேலம், குச்சேலன் பஜித்தான் குச்சேலன் பஜித்தான் சொல்றாரே, அப்படி என்ன விசேஷம் அந்த குச்சேலன் இடத்துல? சுதாமா யார், அவர் என்ன எப்படி நண்பரானார், கிருஷ்ணன் என்ன பண்ணினான், சுதாமா கிருஷ்ணன் இடத்துல எப்படி பக்தி செய்தார்? அப்ப பகவான எடுத்துட்டா பல ஜாதிகள்ல அவனுக்கு நண்பர்கள் இருக்கா. ஒரு குரங்குல கூட நண்பன் உண்டு, சுக்ரீவன் வானர சகா, குகன் வேடுவ சகா, திருமங்கையாழ்வார் ஆழ்வார்ல சகா, அர்ஜுனன் சத்ரியன்ல சகா, உத்தவன் மந்திரியில சகா, சுதாமா ஒரு பிராமண சகா. கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹா, பிரம்மவித்தமஹா விரத்தஹாயந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா, பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா, பிரசாந்தாத்மா 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 ஜிதேந்திரியா பிராமணோ பிரம்மவித்தமஹ, பிரம்மவித்தமஹ அப்படின்னு ஒரு பதம் போடுறார், ஒரு வேர்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பிரம்மவித்தமஹ அப்படிங்கறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. என்ன அர்த்தம்? அதாவது இருக்கிறவர்களே பிரம்மனிஷ்டர்களே உயர்ந்த பிரம்மனிஷ்டன். இதே பாகவதத்துல யாரு பாகவதன் யாரு பாகவதோத்தமன் அப்படின்னு ஒரு டெபினிஷன் இருக்கு. அதுக்கு ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார், யாரு பாகவதன், யாரு தன் மனசுல அனவரதமும் பகவான சிந்தனை பண்ணிண்டு அனாவசியமான காமங்களோ குரோதங்களோ அசூயையோ லோபித்தனமோ பேராசையோ இல்லாத சந்தோஷமான சித்தத்தோட, யார் அனவரதமும் தன் மனசுல பகவான பாவிக்கிறாரோ அவர் பாகவதன். இதுல மனசுல ஹிருதயத்துல எப்பவும் பகவான ஸ்மரிக்கிறவன் பாகவதன். அதுக்கு மேல என்ன இருக்கு? அதுக்குதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், யாரு தன் மனசுல அனவரதமும் பகவான ஸ்மரிக்கிறாரோ அவர் பாகவதன், யார பகவான் தன் மனசுல அனவரதமும் ஸ்மரிக்கிறானோ அவன் பாகவதோத்தமன். அவந்திபுரத்துல இப்ப சொல்றோமே உஜ்ஜயின், அதுதான் அவந்திபுரம். அந்த உஜ்ஜயின்ல சாந்தீபனி குருகுலத்துல கிருஷ்ணனும் சுதாமாவும் கூட படிச்சாளாம், எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறான்.
அப்பகிருஷ்ணனும் சுதாமாவும் ஜோடியாவே எப்பவுமே சேர்ந்தே இருப்பாளாம், சேர்ந்தே படுத்துப்பாளாம், சேர்ந்தே தூங்குவாளாம், சேர்ந்தே எழுந்துப்பாளாம், சேர்ந்தே விளையாடுவாளாம், சேர்ந்தே சாப்பிடுவாளாம், சேர்ந்தே படிப்பாளாம், சேர்ந்தே பரிகாசங்கள்லாம் கிண்டல் பேச்சு எல்லாம் பேசுவாளாம். அப்படி ஒரு நட்பு, சேர்ந்து சேர்ந்து கிருஷ்ணன்னாலே சுதாமா, சுதாமானாலே கிருஷ்ணன். அப்படி ஒரு ஜோடி எப்பவும் சேர்ந்தே இருப்பாளாம். சாந்திபனி குரு ஆச்சே, எல்லா சிஷ்யர்களையும் ஸ்டூடெண்ட்ஸையும் உட்காந்து வச்சு பாடம் நடத்துவார். இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும், அப்பொழுதெல்லாம் பாடமே பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தானே. இப்பொழுது அதை தவிர வேற எல்லா பாடமும் இருக்கு. பார்க்க போனா ரொம்ப இன்டலெக்சுவல், ரொம்ப படிச்சுட்டா, ரொம்ப டேலண்டட் அப்படின்னா அவ சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அவளுக்கு தான் டிப்ரெஷனே வருது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதை எதையோ பாடமா நடத்தி ஹம்டியும் டம்டியும் சாட்டா அந்த வாழ்னா அவன் வாழ்ல உக்காண்டா என்ன, கீழே உக்காண்டா என்ன, எவ்வளவு இருக்கு. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போனோம்னாலே மூஞ்சி அருந்து தொங்கறது, இந்த மழை பொழிஞ்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதனால இப்ப சாந்திபனி எல்லா குருகுலத்துல எல்லா குழந்தைகளையும் உக்காத்தி வச்சு இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும் அப்படின்னு பாடம் ஆரம்பிச்சதுமே எல்லா சிஷ்யர்களும் பட்டுன்னு முகத்தை திருப்பி கீழே திருப்பி புஸ்தகத்தையே பார்ப்பாளாம். சுதாமா மட்டும் இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும் அதுவும் பட்டுன்னு கீழே முகத்தை திருப்பி புஸ்தகத்தை பார்க்காம சட்டுன்னு பக்கத்துல இருக்கிற கண்ணனையே பார்ப்பாராம். ஏன்னா பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும்னா பிரம்மம்னா எனக்கு என்னோட கூட படிக்கிறது. புஸ்தகத்திலேந்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த பக்கத்துல இருக்கிற பரபிரம்மே கூட படிக்கிறதுனால பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறான் சுதாமா. இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா கேப்பார், ரசமா அதெல்லாம் சரி, எல்லாரும் புஸ்தகத்தை பார்த்துட்டு ஏதோ படிக்கிறா, கிருஷ்ணன் எதுக்காக படிக்க வந்திருக்கான்? அவன் தான் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம். கிருஷ்ணன் தான் எல்லாருக்குமே குரு. கிருஷ்ணன் என்ன படிக்கிறான், என்ன படிக்கிறான் அப்படின்னு இப்படி எட்டி பார்த்தா ஒரு கோபியினுடைய போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கான். உண்மையிலேயே அங்க கிருஷ்ணன், கிருஷ்ணனை ஸ்மரிக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் வச்சிருக்கா இல்லையா, அவன் படிக்கிற மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. எட்டி பார்த்தா அந்த ஊர்ல இப்ப கூட எட்டி பார்த்தா கோபியினுடைய போட்டோ இருக்கும். அதுக்கு ஹாசியமா இருக்கே தவிர அதுக்கு ரசமான ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா அவன் பார்க்க வேண்டியது என்ன, யாருக்கு நம்ம இன்னைக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்படி பாடம் எல்லாம் முடிஞ்சது, ஒரு வழியா சாந்திபனை எல்லா பாடத்தையும் முடிச்சுட்டு எல்லா சிஷ்யர்களையும் அனுப்புறா. எல்லாம் பாடம் முடிச்சுட்டுனா போக வேண்டியதானே ஊருக்கு, போயிட முடியுமா? சுதாமாவுக்கு கேவி கேவின்ட்டு அழுக வருது. ஏன் இப்படி முடிச்சுட்டார் பாடத்தை, இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சுட்டு. சில வாத்தியார்கள்லாம் நாலே நாலு கீர்த்தனம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரே ஒரு பல்லவிய ஒன்றரை வருஷம் நடத்துவா, லேசில் முடிக்க மாட்டா. இவரோ என்னடா சாந்தி பண்ணி சரியா டயத்துக்கு முடிச்சு எல்லாரையும் ஊருக்கு அனுப்புறாரு. எப்படி ஊருக்கு போறது சுதாமா? கேவி கேவி, கிருஷ்ணா நான் ஊருக்கு போக மாட்டேன் கிருஷ்ணா, சின்ன குழந்தை மாதிரி அழறார். சுதாமா நீ போப்பா, ஊர்ல மேற்கொண்டு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கே, அடிக்கடி நம்ம பாக்கலாம், சந்திச்சுக்கலாம். கிருஷ்ணன் சமாதானப்படுத்தினான், சமாதானப்படுத்துறேன் சமாதானப்படுத்துறேன், கிருஷ்ணன் கண்ணிலேயே கண்ணீர் வருதான். சுதாமாவும் ஊர் திரும்புறார். இப்படியே குழந்தை ஸ்கூலுக்கு போற குழந்தை அம்மாவை பார்த்துண்டே இப்படியே திரும்பி திரும்பி முகத்தை திருப்பி திருப்பி பார்த்துண்டே போகும் இல்லையா, அதுபோல திருப்பி திருப்பி பார்த்துண்டே சுதாமா சுதாமாபுரி வந்துட்டார். கிருஷ்ணனும் துவாரகைக்கு போய் துவாரகா நிர்மாணம் பண்றான். அவன் ஊருக்கு போய் துவாரகா நிர்மாணங்கள்லாம் பண்ணி துவாரகாதீசனா இருக்கு. சுதாமா எப்பவும் இதையே நினைச்சுண்டு, கிருஷ்ண சரணத்தையே நினைச்சுண்டு சுதாமா புரியல இருக்கார். அவருக்கு ஒரு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணி என்கின்ற மனைவி அவளும் ரொம்ப அனுகூலமா. பாகவதத்திலேயே அவளை பத்தி ஸ்லோகம் இருக்கு, தஸ்ய பார்யா குச்சேலஸ்ய க்ஷுத்க்ஷாமாச்ச ததாவிதா. குச்சேல சுதாமா எவ்வளவு வைராக்கியம் உடையவரோ அவ்வளவு வைராக்கியம் உடைய ஸ்திரீ இந்த கல்யாணி. ரொம்ப நல்லவளா. எப்பவும் சுதாமா அவளை கூப்பிடுவார், கல்யாணி இங்க வாயே. உடனே கல்யாணி வருவா, நான் யார் தெரியுமா கல்யாணி, கிருஷ்ணனோட கூட படிச்சவன்டி, கிருஷ்ணனோட கூட படிச்சவன். உடனே அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடியும் கூப்பிடுவார், கல்யாணி. ஆமா அந்த ராகம் போட்டு கூப்பிட மாட்டார். உடனே அவ வருவா, கல்யாணி அங்கேந்து வந்து நின்னதுமே, நான் யார் தெரியுமா, கிருஷ்ணனோட கூட படிச்சவன். மறுபடியும் கூப்பிடுவார், மறுபடியும் கூப்பிடுவார், அலட்சியப்படுத்த மாட்டாளாம். அவ அங்கேருந்து வந்ததுமே, என்ன கிருஷ்ணனோட கூட படிச்சவர் அவ்வளவுதானே, அதே பல்லவி எத்தனை தடவை கேக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டாளாம். ஏன்னா அதுதான் தஸ்ய பார்யா குஜேலசிய க்ஷுத்க்ஷாமாச்ச ததாவிதாங்கிற அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் இருக்கு. அவளுக்கு கிருஷ்ணனுடைய வேல்யூ தெரியும் அப்படின்னு அர்த்தம். இந்த கல்யாணிக்கு ஒரு நாள் தோணித்து, எல்லாம் சரிதான்,
இந்த ஊர் பூரா சுதாமா என் கணவரை போய் குச்சேலன் குச்சேலன் கூப்பிடுறா. இவரோ ரொம்ப ஏழையா இருக்கார், ரொம்ப ஒல்லியா இருக்கார், தமனி சந்ததம் மலினம், நரம்பும் தோலும் எலும்புமா இருக்கா. ஒரு நாளைக்கு இப்படி இவர் தோணித்து உள்ள போறா வெளியில வரா, மறுபடியும் உள்ள போறா வெளியில வரா. சுதாமா கவனிச்சுட்டார், என்ன கல்யாணி, என்ன என்ன விஷயம் சொல்லு. இல்ல இல்ல என்ன சொல்ல, நானு பிரம்மன் பகவதா சகாய நானு பிரம்மன் பகவதா நானு பிரம்மன் பகவதா சகா சாட்சா ஸ்ரீயப்பதி பிரம்மண்யஸ்ய சரண்யஸ்ய பகவான் சாத்வதாம் பதி சாத்வதாம் பதி நனு ப்ரௌபண்ணே பகவதஹ சகா சாட்சா ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதி சகா சாட்சா ஸ்ரீயப்பதி பிரம்மண்யஸ்ய சரண்யஸ்ய பகவான் சாத்வதாம்பதி சாத்வதாயாம்பதி சாத்வதாம்பதி சாத்வதாம்பதி பகவான் சாத்வதாயாம்பதி சாட்சாத் ஸ்ரீயப்பதியான அந்த துவாரகாதீசனான கண்ணன் உங்களுடைய நண்பன் தானே. என்ன கல்யாணி இப்படி கேக்குற, தினமும் மூச்சுக்கு 300 தடவை இதேதானே உன்னிடத்துல சொல்றேன். இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, நண்பன் நண்பன் சொன்னா ஒத்தருக்கு ஒத்தர் பார்க்கணும்னு தோணாதா? கண்ணனுக்கு தான் உங்களை வந்து பார்க்க முடியாது, ஏன்னா துவாரகாதீசன் நிறைய ராஜ்ய நிர்வாகங்கள்லாம் இருக்கும், வேலைகள்லாம் இருக்கும். நீங்க போய் பார்க்கலாமே அவரை. நான் தான் மனசுல பாத்துண்டே இருக்கேனே கல்யாணி. அப்படி இல்ல, போய் பார்க்கலாமே. நம்ம போய் ஒன்னும் கை நீட்டி பணம் வேணும் காசு வேணும்னு கேட்க வேண்டாம். இங்கே நீங்க நடந்து 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 துவாரகைக்கு போனாலே உங்க கால்கள்லாம் சபலம் ஆயிடும். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா உங்க வாய் சபலம் ஆயிடும். பதிலுக்கு சுதாமாவா அப்படின்னு அவர் கூப்பிட்டு நீங்க அதை கேட்டா உங்க காதுகள்லாம் சபலம் ஆயிடும். ஏதாவது நம்மளால முடிஞ்சதை கொடுத்தா கை சபலம் ஆயிடும். இப்படி கை காது கண்ணு மூக்கு எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டா அந்த ஒரு பொன்னான க்ஷணம் போருமே, போய் பார்க்கலாமே. அது சரி கல்யாணி, இவ்வளவு நாள் இல்லாத இன்றைய தினம் உனக்கு என்னமோ தோன்றதே, புதுசா தோன்றதே, ஏன் இவ்வளவு நாள் உனக்கு தோணினது இல்லையே? அதான் பாருங்களேன், இவ்வளவு நாள் எனக்கு தோணினதே இல்ல பத்தேளா, இன்றைய தினம் ஏன் தோன்றது? எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, சாட்சா துவாரகாதீசனான கண்ணனுக்கு தான் உங்களை பார்க்கணும்னு தோணி என்ன பிரேரணை பண்ணி உங்களை கலப்பும்படி செய்யறானோ என்னமோ. சொன்னதுமே கிருஷ்ணனுக்கு பார்க்கணும்னு தோன்றதா அப்படின்னா சுதாமா கிளம்பிட்டார். கல்யாணி கிருஷ்ணனை பாக்குறேன், என்னுடைய நண்பன், உயிருக்குயிரான நண்பனை போய் பாக்குறேன். வெறும் கையா போகக்கூடாது, ஏதாவது இருக்கா கொடுக்கறதுக்கு. உடனே உள்ள ஓடுறா, எல்லாம் திறந்து திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையா, அவ வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. அன்றைய தினம் ஒரு நெல்லிக்காவது இருந்தது அந்த அம்மாளுக்கு ஆதிசங்கரருக்கு கொடுக்கறது, அது கூட இல்லையா. இன்றைய தினம் வெக்கத்தை விட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடுறா, போய் கதவை தட்டுறா. ஒரு நாள் கூட தன் குழந்தைகளுக்கு இல்லாத போது கூட வந்து கேட்டது கிடையாது, உப்பு வேணும் நெய் வேணும் பருப்பு வேணும்னு கேட்டது கிடையாது. ஒரு நாள் கூட கௌரவத்தை விட்டு போய் நின்னது கிடையாது. இன்றைய தினம் கதவை இடிக்கிறா, பட பட படன். கதவை தந்தா யாருமா, பக்கத்து வீட்டுக்காரி சொல்றா, கல்யாணியா என்னமா, என்னுடைய கணவர் துவாரகைக்கு போபறார், சமர்ப்பிக்கிறது கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? உள்ள ஓடினாளாம். ஒருபடி அவள் அங்கேந்து கொண்டு வந்தா மற்றொரு வீடு, மற்றொரு வீடு, நாலு வீட்டுக்கு போய் நாலு படி அவள் சேகரிச்சுண்டாராம். ஏன்னா ஸ்லோகத்துல அப்படி இருக்கு, யாச்சித்வா சதுரோ முஷ்டின்னு விப்ரானு அப்படின்னு புளூரல்ல இருக்கு. அதனால நாலு வீட்டுக்கு போய் அந்த அவளை சேகரிச்சு
தன்னுடைய புடவ தலப்பிலேந்தே கொஞ்சம் போல கிழிச்சு அதுல ஒரு சின்ன மூட்டையா கட்டி அந்த பிருதுக தண்டுலான்னு, பிருதுகம்னா அவள், அத கொடுத்தாளாம் சுதாமா கிளம்பிட்டார். இந்த அவள் மூட்டை, சின்ன மூட்டை நாலுபடி அவள், அதை எடுத்துண்டார் கிளம்பிட்டார். அவரும் கிளம்பிட்டார், அவருடைய மனோரதமும் கிளம்பிடுத்தான். கிருஷ்ணா என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணுவியா? கிருஷ்ண சந்தர்சனம் மகியம் கதம் சாதி சிந்தையன்னு. கிருஷ்ணா உன்னுடைய தரிசனம் கிடைக்குமா? என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணுவியா? கிருஷ்ணா எப்படியாவது உன் தரிசனத்தை கொடுத்துடு, என் மனோரதம் பூர்த்தி பண்றது உன் கையில இருக்குமா? சே மனோரத புன்னகேஜ தேவா, புன்னகேஜ தேவா, சே மனோரத புன்னகேஜ தேவா, புன்னகேஜ தேவா, மனோரத புன்னகேது தேவா, புன்னகேது தேவா, மதே மனோரத புன்னகேது தேவா, புன்னகேது தேவா. கேசவ மாதவ நாராயணா, கேசவ மாதவ நாராயணா, கேசவ மாதவ நாராயணா, கேசவ மாதவ நாராயணா, மாதே மனோரத புன்னகேசி தேவா, புன்னகேசி தேவா, மஹேரா பாண்டுரங்கா, மஹேரா பாண்டுரங்கா, மஹேரா விட்டல பாண்டுரங்க, 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 விட்டல பாண்டு, விட்டல பார்த்ததே இல்ல அவர். ஒரே மரகதமும் கோமேதகமும் வைடூரியமும் வைரமும் கொட்டி கிடக்கும். தத்ர மரகத கோமேதக வைடூரிய புஷ்பராகாதி மணிகண கசித விசித்திர ஸ்தம்ப சகசிராய அலங்கிருத பகுவித பகுவித மண்டப பரிமண்டிதே ஹைமக பாட பிரகடித வைபவ நித்ய லட்சுமி விலாசே ஸ்பட்டிக மய பித்தி பிரதிபிம்பித பதிக யாச்சக மண்டலே கஞ்சுகி கணரஞ்சித ராஜத்வாரே சோமஹார கிருத பிரதீக்ஷ மஹீபால மஹாஜனவகிதே கரகிசலய கிரஹீத பிருதுக பிரசர சஞ்சிக பிரதீக்ஷித பரம புருஷ சமாகம பாஷ்ப பூரித லோச்சன க்ஷணம் தஸ்தௌ ச பாகவதோ நமஹ. துவாரக வர்ணன விருட்சங்கள்லாம் பூத்து குலுங்கறதான், பழங்கள்லாம் பழுத்து குலுங்கறதான், அமராவதியோ அலகாபுரியோன்னு தோணும்படி இருக்கான், வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்றதான், ஒய் ஒயின்னு சுதி போடுறதான். அந்த ஊர் வண்டுகள்லாம் ஒய் ஒயின்னு சுதி போடாதான், நம்ம ஊர் வண்டுதான்
வண்டு கொசு தான் பாத்துருக்கோ, கரெக்டா சுதி போறோம், சுதி தப்பவே தப்பாது, பாடுறவாளு கூட தப்பினா தப்பும். இந்த கொசுவுக்கும் வண்டுக்கும் கரெக்டா தூங்கும் போதுதான் சுதி போடும். அதுவும் காதோரமா வந்து, நீங்க வேணா தூங்கி பாருங்க, கதையில இல்ல, வீட்டுக்கு போய் தூங்கி பார்த்தா கரெக்டா காதோரமா வந்து ஒய் ஒய்னு சுதி போடும். இந்த ஊர் வண்டு எப்படி சுதி போடுறதுன்னு வர்ணிக்கிறார், ஒய் 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 அப்படின்னு சுதி போடலையா. பின்ன ஷியாம் ராதே ஷியாம், ஷியாம் ராதே ஷியாம், ஷியாம் ராதே ஷியாம் அப்படி சுதி போடுறதாம் வண்டுகள்லாம். விருட்சங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, பெரிய பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம், ஆச்சரியமா இருக்கு. அந்த துவாரக வர்ணனால கதவு உள்பட நவரத்ன கதவுன்னு வர்ணிக்கிறான். அது எப்படி இருக்கும், இப்பவா இருந்தா கதவோட சேர்த்து திருடன் எடுத்துட்டு போயிட மாட்டான். இப்படி வர்ணிச்சா என்ன அர்த்தம்னா, அந்த ஊர்ல திருட்டு பயமே கிடையாதுன்னு அர்த்தம். ஏன், என்ன காரணம், அந்த ஊரை அரசாட்சி புரியறதே ஒரு திருடன். கிருஷ்ணன் ஜார சோர சிகாமணேன்னு தானே பாகவதால் எல்லாம் கூப்பிடுறான், ஜார சோர சிகாமணே அப்படின்னு கூப்பிடுவா. சோரன் இந்த திருடன் வித்தியாசமான திருடனா, கிருஷ்ணன் திருடன். எல்லா திருடாளும் எப்படி திருடுவா, வெளியில இருக்கிற திங்ஸ் தானே, வெளியில இருக்கிற வஸ்துவ தானே திருடுவா. இந்த கிருஷ்ணன் திருடன் மட்டும் உள்ள இருக்கிற உள்ளத்தை திருடன் விடுவான். இவர் பாக்குறார், எந்த வீடு கிருஷ்ண பவனம், எல்லா வீடுமே பெரிய பெரிய வீடா இருக்கு, 16108 மகிஷிகளோட 16108 கிருஷ்ணன் 16108 பவனத்துலனா குடுத்தனம் பண்றான் இங்க, அதனால எல்லாமே கிருஷ்ண பவனம். இப்ப எந்த கிருஷ்ணனா பாக்குறது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அவ்வளவு பவனங்கள்ல முத்து போல ஒரு அழகான பவனமா இருக்கிறதுலயே அழகு பார்த்தார், ஓஹோ இதுதான் ருக்மிணி கிருஷ்ண பவனமா இருக்கும், உள்ள நுழைஞ்சு பார்ப்போம். உள்ள நுழையிறார், நுழைஞ்சா அரண்மனையில நிறைய பேர் காத்துன்னு இருக்கா, கிருஷ்ணனை பாக்கணும் பாக்கணும், நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா, சுதாமா காதுல விழும்படியே பேசிக்கிறா. நிறைய ராஜாக்கள், ராஜானுடைய பிரமுகர்கள் எல்லாரும் வந்திருக்கா. ஒருத்தர் சொல்றார், வாருப்பா நான் நேபாளத்திலேந்து வரேன், நேபாள ராஜா அனுப்பிச்சு வரேன், 3 மாசமா காத்துட்டு இருக்கேன், கிருஷ்ண தரிசனமே ஆகல, 100 ரத்ன கம்பளம் கொண்டு வந்திருக்கேன், இத்தனைக்கும் ஒரு நாள் கூட கிருஷ்ணனை பார்க்க முடியல. அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்தார், என்னது 3 மாசம் 6 மாசம்னா ஒரு விஷயமா, 1.5 வருஷமா காத்துட்டு இருக்கேன், காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கேன், 100 மூட்டை குங்கும பூ கொண்டு வந்திருக்கேன். நீ எல்லாம் டப்பி குங்கும பூ கூட பாத்துருக்க மாட்டேன், மூட்டை குங்கும பூ கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இன்னும் கிருஷ்ண தரிசனம் ஆல இப்படின்னு பேசிக்கிறாளாம். இந்த 100 மூட்டை குங்கும பூனுடைய வேல்யூ இல்லையே கிருஷ்ண தரிசனம், அதுக்கு வேல்யூவா, அதனாலேயே கிடைக்கலையாம். இவர் பார்த்தார், சுதாமா காதுல விழுந்தது, அடாடாடா 1.5 வருஷமாவே கிடைக்கல கிருஷ்ண தரிசனம்னா, அதுவும் ராஜாக்களுக்கே கிடைக்கலனா, எனக்கு எங்க இருந்து கிடைக்க போறது, ஊர் திரும்ப வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிருந்தார். திரும்புறார், ஊர் திரும்பலான்னு திரும்புறார். உடனே அந்த துவாரபாலகர்கள் காவலாளிகள் இருக்காளே, கிருஷ்ணனுடைய காவலாளிகள் அங்கேந்து வந்து, சுவாமி சுவாமி நீர் உள்ள போலாம். சுதாமா பார்த்தார், யார் யார், என்னையா என்ன, உங்களையேதான் இங்க உள்ள போலாம், இவாள்லாம் காத்துட்டு இருக்காளே, இவாளுக்கெல்லாம் இன்னும் கிருஷ்ண தரிசனம், இதோ பாரும் கிருஷ்ணன் எம்பெருமானுடைய உத்தரவு, உங்களை போல ஏழைகள்லாம் வந்தா உடனடியா உள்ள விடும்படி அவன் உத்தரவிட்டிருக்கான். அப்படியா, அவ்வளவு மதிப்பானா, உலகத்துல எல்லாரும் கோட்டீஸ்வரன்லாம் தான் மதிப்பா, என் கிருஷ்ணன பத்தியா, ஏழைய மதிக்கிறானே அப்படின்னு தோணித்து, உள்ள எப்படி உடனே போறது, எனக்கு அவர் கிருஷ்ணன் அந்தபுரத்துல இருக்கார், எனக்கு சங்கோச்சமா இருக்கு, நீங்க காவலாளிகள்லாம் போய் சொல்லுங்கோ நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. யார் வந்திருக்கான்னு சொல்றது, நான் வந்திருக்கேன்னு சொன்னா அது எப்படி, யார் வந்திருக்கான்னு சொல்றது, கிருஷ்ணனோட கூட படிச்சவர் சுதாமான பெயர், நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. துவாரபாலகர் காவலாளிகள்லாம் உள்ள போறா, ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கான், ஒரு திரை போட்டிருக்கு, இந்த பக்கம் இந்த காவலாளிகள் 2 பேர் சொல்றதுக்காக காத்துன்னு இருக்கா. இந்த ஸ்கிரீனுடைய அந்த பக்கம் கிருஷ்ணன் உயாரமா சாஞ்சண்டு படுத்துட்டு இருக்கானா. இந்த சமயம்தான் ஒரு ஊஞ்சல்ல ஆசிரயித்தவர்களை காப்பாத்துறதுக்கு நேர்க்கக்கூடிய பிரபு காத்துன்னு இருக்கானா. சந்தன பலகாவால செய்யப்பட்ட ஊஞ்சல், வேலைப்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, அந்த சந்தன பலகா மேல வெள்ள வெள்ளேர்னு மெத்த போட்டிருக்கான், வெள்ள வெள்ளேர்னு இருக்கிற மெத்த மேல சேப்பு திண்டு, மெத்த வெள்ளையா இருக்கு, திண்டு சேப்பா இருக்கு, நீல கண்ணன் படுத்துருக்கானா. துவாரபாலகர்கள்லாம் வந்தா, சுவாமின்னே ஜயா விஜயபவா, உங்களை பாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார். கிருஷ்ணன் பதிலே சொல்லல, ஏன்னா எவ்வளவோ பேர் பார்க்க வருவா,
அத்தனை பேருக்கும் பதில் சொல்லிட்டு முடியாது. அத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணா எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றினா என்னாச்சு? கோவிலுக்கே நிறைய பேர் வரா. நம்ம எல்லாரும் நல்லெண்ணத்துலதானா போறோம். குப்பன் ஒருத்தன் வரான், பக்கத்து வீட்டு சுப்பன் ஒழியனும் கிருஷ்ணா காப்பாத்து, பக்கத்து வீட்டு சுப்பன் ஒழியனும் கிருஷ்ணா காப்பாத்துன்னா அது பக்தி ஆயிடுமா என்ன? இல்ல அந்த பிரார்த்தனையை தான் பலிக்க வைக்க முடியுமா? ஆகட்டம்னு சொன்னா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல சுப்பன் வந்து பக்கத்து வீட்டு குப்பன் ஒழியனும்னு பிரார்த்தனை பண்ணுவான். அப்ப என்ன பண்றது? அப்ப ஆராய்ந்து அருளேலோ ரொம்ப வாய்ங்கிறான் ஆண்டாள். அதனாலதான் எதையுமே பார்த்துதான் அவன் பண்ணுவானா? பதிலே சொல்லல. ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னதும் பதில் இல்ல. வந்திருக்கிறவர் ஒரு ஏழை, ஏழைன்னதும் அப்படின்னு பதில் சொல்றான். ஒரு குரல் கொடுக்கறான். ஏன்னா ஏழைகள்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? தீனவத்சலன், தயாளு, தயாநிதி, தீனதயாபரன் அப்படின்னு எல்லாம் அவனுக்கு நிறைய கீர்த்தனத்துல அடைமொழிகள் அப்ஜெக்டிவ் சொல்றா இல்லையா? தீனவத்சலன் ஏழை என்னதும் அப்படின்னு குரல் கொடுக்கறா. வந்திருக்கிறவர் அந்த ஏழை உங்களோட கூட படிச்சவரா? உடனே எழுந்து உட்காந்துட்டான். கூட படிச்சவரா? யாரு அப்படின்னு கேக்குறான் கிருஷ்ணன். வந்திருக்கிறவர் அந்த ஏழை உங்களோட கூட படிச்சவருக்கு பெயர் சுதாமாவா? அவ்வளவுதான். சுதாமான்னு கேட்டானோ இல்லையோ கிருஷ்ணன் மஞ்சத்துல இருந்து ஜல்னு குதிச்சான். ஜல் 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 ஜல்னு ஓடினா. சுதாமாவா? சுதாமா, சுதாமா வந்துட்டியா? சுதாமா, 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 சுதாமான்னு இவ்வளவு சுதாமா கூப்பிடுறது. சுதாமா காதல விழருது. அங்கே இருந்து சுதாமா ஓடி வரார். என் பெயர் ஞாபகம் இருக்குமான்னு நினைச்சேன். சுதாமா, சுதாமான் கிருஷ்ணன் ஓடி வரான் போல இருக்கே. அவனுடைய சலங்க ஓச கேக்குறதே, அவன் குரல் கேக்குறதேன்னு இங்கே இந்த சுதாமா ஓடி வர, அங்கே இந்த கிருஷ்ணன் ஓடி வர, இப்பறம் பார்த்து நுட்டாளாம். அப்படியே இறுக்கி கட்டி நுட்டானான் கிருஷ்ணன். அதுனா பிரேம. ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்திருக்கான். அங்கே இந்த சௌரியமா அப்படின்னு கைய ஷேக் ஹேண்ட்ஸ் குடுக்கறதா லட்சணம். அப்படியே இறுக்கி கட்டி நுட்டானான். தார 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 தாரையா கண்ணீர் வருது. யாருக்கு? சுதாமாவுக்கு. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. பாகவதத்துல சொல்றார், கிருஷ்ணனுடைய தாமரை கண்ணிலேந்து கண்ணீர் தாரதாரையா வருதான். சக்கு பிரியசிய விப்ரஷேகே அங்க சங்காதி நிர்வதஹா பிரீதோ விமுஞ்சத் அப்பிந்தூன் நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷனஹா. அந்த தாமரை கண்ணிலேந்து தாரதாரையா, சுதாமா, சுதாமா வந்துட்டியாப்பா, வந்துட்டியா, என்ன ஏங்க விட்டுட்டியே, இவ்வளவு நாள் என்ன பார்க்க வராம ஏங்க விட்டுட்டியே. கிருஷ்ணன் உள்ள அழைச்சிட்டு போறான். சுதாமா வா. கைய பிடிச்சு ஆசையா சுதாமாவ உள்ள அழிச்சுண்டு போய் உக்காத்தி வச்சு ஆசனத்துல அமர்த்தி வச்சு பாத பூஜை பண்ணி கிருஷ்ணன் சுதாமாவனுடைய பாதத்தெல்லாம் வருடி விட்டு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை தான் தலை மேல புரோட்சணம் பண்ணிக்கிறான். அப்பேற்பட்டவன் சுதாமா, அப்பேற்பட்ட உம்மன், உங்க மகான்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் பகவான் சொல்றான். மானசவர சஞ்சார முனிந்தரோ சரகுண பாதமுலகு சுவாந்த மகு சரோஜமு சமர்ப்பணமு அப்பேற்பட்ட மகான நான் வந்தனம் பண்றேன், வந்தனம் பண்றேன். தியாகராஜர் தான் சொல்றாரு பார்த்தா, சாட்சாத் ஜெகத்குருவான கிருஷ்ணனே சொல்றோம். இப்படி வந்தனம் பண்ணி முதல்ல சுதாமா வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். கைய பிடிச்சு தர தர நீழ்த்துண்டு போய் தாட்டு எல்ல போட்டு சுதாமா உக்காத்தி வச்சு யாரும் வேலைக்காரால விட்டு பரமாற சொல்லலையா? சாட்சாத் கிருஷ்ணன் ருக்மிணியே பரமாறாளும். இந்த தாட்டு எலைய போட்டு சுதாமா சாப்பிடு, ருக்மிணி போடு, எல்லாம் போடு அப்படின்னா துவாரகாதீசன் இல்லையா, அதனால வித 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 விதமான பட்சிய போஜ்யங்கள்லாம் போடுறாளாம். சேமியா பாயசம் என்ன, பால் பாயசம் என்ன, பருப்பு பாயசம் என்ன, கோசுமல்லி என்ன, பச்சடி என்ன, ரசவாங்கி என்ன, முறுக்கு என்ன, ஜிலேபி என்ன, ஜாங்கிரி என்ன, வித 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 விதமா வடையிலேயே மெது வடை, ஆம வடை, தயிர் வடை. நான் என்ன பண்ணுவேன், ஸ்லோகத்துல இருக்கே எல்லாம் சொல்லிதானே ஆகணும். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்றான்னு கேள்வி, இதுக்காகவே அங்கங்க எங்கெல்லாமோ கிடைக்கிறது இல்லையா, மார்கழி மாசம்னா அந்த சபா இந்த சபா என்னெல்லாமோ விதவிதமா கிடைக்கிறது இல்லையா, உள்ள கச்சேரி கீர்த்தனமே கேட்காம வெளியில போய் நன்னா வயசரோ பண்ணிட்டு மார்கழி மாசம்னாலே மகோத்சவம் தான், மகோத்சவம், மகோத்சவம் அப்படின்னு சொல்றான் கேள்வி. இவ்வளவும் இருக்கு ஸ்லோகத்துல, இவ்வளவும் போட்டிருக்கா சுதாமாவுக்கு பரமாறான். இவ்வளவும் பரமாறு சஷ்குல்ய பூப வர லட்டுக மோத கைச்ச சுவியஞ்சனைச்ச பகுபிகி சக சாக்க சாக்க சூப்பைகி அன்னேன துக்த ததி. நல்ல கெட்டி தயிர் பரமாறா எல்லாம் இருக்கு. பண்ணா சுதாமா இதெல்லாம் ரசிக்கிறாரா? ஏன்னா இவர் இதெல்லாம் பாத்திருக்க கூட மாட்டார். பாதி பாதி பதார்த்தம் பாதி பண்ணிருக்கிற ஐட்டத்துக்கு பெயர் கூட அவருக்கு தெரியாது. இதெல்லாம் ரசிக்கிறாரா, ரசிக்கிறாரான்னு கேட்டா இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார்,
சுதாமாவனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, போடுற ரசத்தை விட போடுறவாளுடைய பிரேம ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்காராம் சுதாமா. குருவழியா சாப்பிட்டு முடிச்சார். சாப்பிட்டதும் கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கலாம், நடந்து வந்திருக்கார், களப்பா இருக்குன்னு வெளியில போய் படுத்துக்கலாம்னு போறார். கிருஷ்ணன் கைய பிடிச்சு, எங்க சுதாமா, கெஸ்ட் போல வெளியில போய் படுத்துக்கலான்னு வர, உள்ள வாப்பா, நம்ப ரூம் இருக்கு. நம்ப ரூமா, இந்த பங்களால நம்ப ரூம்னு சொல்றானே அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணன் தன்னுடைய அறைக்கு ரூம் கழிச்சுட்டு போய் சல்லுன்னு அந்த மணிக்கதவத்தை திறந்தா தூபம் கமழறது, அந்த கோட்டுக்கால் கட்டில காமிச்சு, சுதாமா படுத்துக்கோ. சுதாமா காலை வச்சுடுவாரா, கங்கா ஜனக்கனுடைய கால் பட்ட கட்டில், எந்த பாதத்திலேருந்து கங்கை பிரவகிச்சாலோ அந்த பாதம் பட்ட கட்டில சுதாமா காலை வச்சுடுவாரா. ஆனா கிருஷ்ணன் விடுறதா இல்ல, அப்படியே கட்டி அமுக்கி, சுதாமா படுப்பா, நான் சும்மா படு அப்படின்னு படுக்க போட்டு படுக்க வச்சு சுதாமாவனுடைய காலை தம் மடியில போட்டு பிடிச்சு பிடிச்சு விடுறான் கிருஷ்ணன். பொதுவா நன்னு பாலிம்பன் நடச்சி வச்சு திவோம் தானே தியாகராஜ சுவாமி பாடி கேள்விப்பட்டிருக்கோம், என்ன காப்பாத்துறதுக்காக ராமா நடந்து நடந்து வந்தியோ, கால் நோகிறதாப்பா அப்படின்னு தானே கேட்டிருக்கோம். இங்க கிருஷ்ணன், நன்னு சேவிம்ப நடச்சி வச்சு திவோ, என்ன சேவிக்கிறதுக்காக நடந்து நடந்து வந்தியா அப்படின்னு தான் காலை பிடிச்சு விடுறானோ. அவருக்கோ அப்படியே மேனி சிலிருக்கிறது சுதாமாவுக்கு, கண்ணால கண்ணீர் வந்துட்டே இருக்கே தவிர பேச்சே வரல. கிருஷ்ணன் தான் பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேனே, நீ ஏதாவது எனக்காக எடுத்துன்னு வந்திருக்கியோ? கிருஷ்ணனே கேக்குறான், உன் மனைவி எனக்காக ஏதாவது கொடுத்திருக்கியா? இப்படி வெக்கத்தை விட்டு கேட்கலாமா அப்படின்னா, ஃபார்மாலிட்டி ஏது நட்புல, நட்பு இருக்கும்போது ஃபார்மாலிட்டியே கிடையாதான், உரிமைதான் உண்டு. அதனால ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்கியோன்னு கேட்டும் சுதாமா கொடுக்கல, சுதாமா தானாவும் கொடுக்கல அந்த அவல் மூட்டைய. எடுத்துன்னு வந்திருக்கியான்னு கேட்டும் கொடுக்கல, ஏன்னா அவருக்கு சங்கோச்சமா இருக்கு. என்னென்னமோ தாட்டு இலைய போட்டு இவ்வளவு பிரசாதம் போட்டிருக்கா, இந்த விரட்டு அவல போய் நீட்டினா அப்புறம் கொல்லுன்னு எல்லாரும் சிரிச்சுட போறா, எல்லாம் பரிகாசம் பண்ணிட போறா. அதனாலயே அதை நீட்டல, கையே கூடு இந்த அவல கொண்டு வந்திருக்கேன்னு விஷயத்தே சொல்லவே இல்லை. ஆனா அடிக்கடி இந்த கிருஷ்ணனுடைய பிரேமனால அவன் சொல்றது பேசறது பழகிறது, அவன் சிரிக்கிறது அவன் கட்டிக்கிறது அவன் கொஞ்சது நட்பு, அதை நினைச்சு நினைச்சு அழுகவிறதா அடிக்கடி இப்படி கண்ண கண்ண கீழே குனிஞ்சு தலைய குனிஞ்சு அவாங் முகா தலைய குனிஞ்சு குனிஞ்சு இப்படி கண்ணை தொடச்சுக்கிறார். இப்படி கண்ணை தொடச்சுக்கிற சமயம் கிருஷ்ணன் பார்த்தா அந்த சின்ன மூட்டை அவருடைய பின்னாடி இருக்கு, சின்ன அவல் மூட்டை. இது என்ன மூட்டை அப்படின்னா, தானே போய் பாஞ்சுண்டு அந்த அவல் மூட்டையை எடுத்து மழ 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 மழன்னு பிரிக்கணும். சுதாமாக்கோ பயத்தை பகீருங்கிறது, என்ன ஆக போறதோ, ஐயா இத போய் கொண்டு வந்திருக்கியேன்னு சொல்லிட போறானே பயத்தை பகீர் பகீர்ங்கிறது. கிருஷ்ணனோ பிரிக்கணும், மழ 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 மழன்னு பிரிச்சு அதை அப்படி எடுத்து பிரிச்சானோ இல்லையோ, அட சுதாமா எனக்கு ரொம்ப பிடிச்ச அவள் எடுத்து வந்திருக்கே, நன்வேத துபனி தம்மே பரம பிரீணனம் சகே பரம பிரீணனம் சகே ரொம்ப பிடிச்ச அவல் எடுத்து வந்திருக்கே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மழமழன்னு ஒரு புடி அவல எடுத்து வாயில போட்டுக்கிறான். எப்படி பழகுவானா, அவன் இடத்துல எல்லாமே மதுரம் தான். அவன் அப்படி எடுத்து வாயில போட்டுக்கிறானே, அந்த பவழம் போல இருக்கிற உதடு மதுரம், அவனுடைய அதரம் மதுரம், வதனம் மதுரம், அவன் போட்டுக்கிற ஸ்டைல் மதுரம், அவன் பழகிறது மதுரம், சக்கியம் மதுரம். வல்லபாச்சாரியால் மதுராஷ்டகத்துல சொல்றார் இல்லையா, அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபத்தே அகிலம் மதுரம். அவன் தூங்குறது முதற்கொண்டு மதுரம், சுத்தம் மதுரம், சாப்பிடுறது மதுரம், புத்தம் மதுரம், நடக்கிறது மதுரம், பாடுறது மதுரம், பேசுறது மதுரம், திலக்கம் மதுரம், அவன் போட்டுருக்கிற பீதாம்பரம் மதுரம், அவன் என்ன பண்ணினாலும் மதுராதிபதே அகிலம் மதுரம், எல்லாம் தித்திக்குமா. அப்படி எடுத்து வாயில போட்டுண்டான். மறுபடியும் மற்றொரு இரண்டாவது படி அவில எடுத்து இப்படி போட்டுக்க போறான், பட்டுன்னு ருக்மிணி தேவி கைய பிடிச்சு விடலாம். ஏ தாவதாலம் விஸ்வாத்மன் சர்வ சம்பத் சமிருத்தையே, சுதாமாவுக்கு சர்வ சம்பத் சமிருத்தி ஏற்படுறதுக்கு இந்த ஒருபடி அவள் போறாதா? கேட்டது யார்? சாட்சாத் மகாலட்சுமி தாயார்.
இவங்க கேக்குறாளா சர்வ சம்பத் சமிருத்தி ஏற்படட்டும்னு நினைச்சுண்டு கேக்குறா. சுதாமா புரியல, சுதாமா அவனுடைய வீடு கொழிக்கிறதாங்க. பெரிய பங்களா என்ன, பூஷணங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, எல்லாம் கொழிக்கிறது சுதாமாவுக்கு எதுவுமே தெரியாது. ராத்திரி பூரா கிருஷ்ணன் பேசினான். பொழுது விடிஞ்சதும் சுதாமாவை ஊருக்கு அனுப்புறான். மறுபடியும் அழுதுண்டே சுதாமா வரார், ஊருக்கு வரார். அப்ப வர வழியெல்லாம் நினைச்சுக்கிறார். போகும்போது என்னென்னலாம் எண்ணம் வந்தது, அந்த மாதிரி வரும்போது எல்லாம் வர்ணிக்கிறார். நினைச்சுக்கிறார், எவ்வளவு கிருப பண்ணிட்டான் கிருஷ்ணன். வந்துட்டார் அந்த ஊர், வந்துட்டார் சுதாமாபுரி, வந்துட்டார் அந்த தெருவுக்கும் வந்துட்டார். அங்க வந்து பாக்குறார், வீட்டை காணல. மாட்டை காணும், மனுஷனை காணும்பா, வீட்டையே காணும். பெரிய பங்களா இருக்கு. சுதாமா நினைச்சுட்டார், ஓஹோ நம்ம போனதும் யாரோ கல்யாணி குழந்தை எல்லாம் துரத்திட்டு பெரிய பங்களா கட்டினுட்டா போல இருக்கு. உத்து பார்த்தா சாட்சா துவாரகேல கிருஷ்ண பவனம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கான். என்னடா அது, கிருஷ்ண பவனம் மாதிரியே இருக்கே பாக்குறார். அதுக்குள்ள இங்க பூர்ண கும்பங்கள்லாம் வச்சு தவில் நாதஸ்வரம் எல்லாம் வாசிட்டு வாசிச்சு அவருக்கு பூர்ண கும்பத்தை நீட்டினா பின்னாடி பின்னாடி பாக்குறார். வேற யாருக்கோ நினைச்சுண்டு, உமக்குதான் சுதாமா சுவாமி, நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்குதான். எனக்கா, யார் வீடு, எல்லாம் உங்க வீடுதான். சொல்றதுக்குள்ள குழந்தைகள்லாம் வந்து கொடுத்து, அப்பா பாத்தியாவா, சில்க் குர்த்தா பாத்தியா, வைர கடுக்கன் பாத்தியா, தங்க செயின்லாம் பாத்தியா, உள்ள வந்து பாருப்பா எப்படி இருக்குன்னு. நம்ம பழைய ஓட்ட வீடா இதுன்னு தோணும்படி இருக்குப்பா, உள்ள வந்து பாருன்னு. வந்து பார்த்தா அவ்வளவு நவரத்னம், கோமேதகம், மரகதம், வெள்ளி, தங்கம் எல்லாம் இருக்கு. மத்தியில அங்க கல்யாணி நிக்கிறா. ருக்மிணி அங்க என்னென்ன பூஷணங்கள்லாம் பூஷிச்சுட்டு இருக்காளோ அத்தனை பூஷணங்களும் போட்டு இருக்காளாம் கல்யாணி. இங்கதான் மனசா பரிசஸ்வஜேன்னு சொல்றார் சுகர். கட்டிக்கணும் போல இருக்கான் கல்யாணிக்கு சுதாமாவ, மனசால கட்டிக்கிறா. மனசா பரிசஸ்வஜே, ஏன் கட்டிக்கிறா, இவ்வளவு சொத்து சம்பாதிச்சுன்னு வந்துட்டார் நம்ம கணவர், அதனால கட்டிக்கணும்னு தோன்றதா? அப்படி இல்லையா ஸ்ரீ அண்ணா இதுக்கு ரசமா ஒரு அர்த்தம் சொல்லுவார். இவர கிருஷ்ணன் கட்டின் இருப்பாருங்கிறதுக்காக இவர கட்டிக்கணும்னு தோன்றதான். மனசா பரிசஸ்வஜே, சாமானிய மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருப்பான், எவ்வளவு வந்தது, எவ்வளவு வெள்ளி டம்ளர், 6 வெள்ளி டம்ளரா போடு லிஸ்ட், எவ்வளவு தட்டு, எவ்வளவு தங்க நகைகள் போடு லிஸ்ட், எப்படி வந்தது, லாரியில வந்ததா, நேத்திக்கே வந்து, இப்படி எல்லாம் கேப்பா இல்லையா? ஒரு கேள்வி இல்லையா? ஏன்னா இந்த இடத்துலயும் என்ன சொல்லுவார், தங்கத்தை பார்த்தாலும் தங்கம்னு தோணல, வைரத்தை பார்த்தாலும் வைரம்னு தோணல. அவருக்கு என்ன தோன்றதுன்னா எதை பார்த்தாலும் கிருஷ்ண கிருப, கிருஷ்ண கிருப, கிருஷ்ண கிருப, கிருஷ்ண கிருப. இப்படி வாழற மாதிரியா நான் இருந்தேன் கிருஷ்ணா, இவ்வளவும் கொடுத்துட்டு கொடுத்தேன்னு கூட சொல்லலையே கிருஷ்ணா. அவன் உலகத்துல அல்பத்தை கொடுத்துட்டு, கதர் வேஷ்டி சட்டை கிழிஞ்சதை கொடுத்துட்டு நான் தான் வாழ வச்சேன்னு சொல்லிட்டு கிடப்பான். இவ்வளவும் கொடுத்துட்டு கொடுத்தேன்னு சொல்லலையே கிருஷ்ணா. கையால கொடுத்தா கொஞ்சமா தான் கொடுக்க முடியும்னு உன் கண்ணால கொடுத்தியோ, உன் கண்ணால கொடுத்தியோ கிருஷ்ணா. ஆனா நான் கேட்டது இது இல்லையே, எந்த உன் கண்ணால நீ இவ்வளவும் கொடுத்தியோ அந்த உன் கண்ணு, அந்த உன் கட்டாட்சம், அந்த உன்னுடைய பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே. சங்கர் பதுமநிதி இரண்டும் பலிய தந்தாலின் கண்ண பார்வை ஒன்றே போதுமே. பதுமநிதி இரண்டும் வலிய கண்டால் என்ன கள்ள பார்வை ஒன்று போதுமே. வெளியில பொழியற மழை ஊரெல்லாம் குளிரும், ஆனா உன் கருண மழை உள்ளம் குளிரும் கிருஷ்ணா, உள்ளம் குளிரும். அதனால்தானே இவ்வளவு பேர் இப்படி விடாத மழை பொழியறதே, வரத்துக்கு சிரமமா இருக்குமே எல்லாருக்கும்னு வந்து பார்த்தா போன வருஷத்தை விட இன்னும் அதிகமா கூட்டம், இத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கு. என்னது கிருஷ்ணனுடைய கருண மழைதான். வாழ்க்கையில பதவி வரும், உத்தியோகம் வரும், புகழ் வரும், திடீர்னு புகழ் போகும், உதவி உத்தியோகம் போகும், பணம் போகும், எது வேணா வாழ்க்கை மாறலாமே தவிர மனிதன் மாறக்கூடாது அப்படிங்கறதான் சுதாமாவனுடைய சரித்திரத்திலேருந்து நமக்கு தெரிய வருதான். சுதாமாவனுடைய சரித்திரம் குச்சேலோ பாக்கியானத்துக்கு பல ஸ்ருதி. நிறைய பேர் நினைச்சுப்பா குச்சேல பாக்கியானம் சொல்றவர்களுக்கு, கேட்கறவர்களுக்கு தான் நிறைய தானியம் தனம் எல்லாம் கொழிச்சு கொட்டும். அது இல்ல பலஸ்ருதி, அது கிடைக்கும் பொழுது கிடைக்கத்தான் செய்யும். யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஆனா பலஸ்ருதி சுதாமா சரித்திரத்துக்கு
யார் யார் சுதாமா சரித்திரத்தை சொல்றார்களோ பாடுறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு அபார கிருஷ்ண பிரேம உண்டாகும் அப்படின்னு பலஸ்ருதியோட முடிக்கிறார். மங்களம் துவாரகா நகரேஷாய குஜேலாதீர்த்ததாயினே ராஜாதிராஜசேவ்யாய கோவிந்தாயாஸ்து மங்களம் கோவிந்தா.